அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் பஞ்சமி திதியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் திருவோண விரதத்துடன் துவங்குகின்றது இந்த மாதம் முடிந்ததும் புத்தாண்டு வருகின்றது எனவே தமிழன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதம் இரண்டாம் தேதி அன்று புத பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் அங்கு சூரிய பகவானுடன் இணைகின்றார் மேலும் தனுசு ராசியில் கேது சனி குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைந்து இருக்கின்றனர் மேலும் வரும் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவானும் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இருபத்தி ஓராம் தேதி அன்று புத பகவானும் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் என்பதனை பற்றி தற்பொழுது விரிவாக பார்ப்போம் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பலவித நன்மைகள் நடைபெற உள்ளன உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் இதனால் உங்கள் எதிரிகளை உண்டு இல்லை என ஆக்கிவிடுவீர்கள் கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம் அது தேவையற்ற வருத்தங்களை தந்துவிடும் உடலில் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் மாதத்தின் பின்பகுதியில் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் இதன் காரணமாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் மீனவர்களுக்கு இந்த மாதம் சற்று சிரமமான மாதமாகவே இருக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலும் மாதத்தின் பின்பகுதியில் பன்னிரெண்டாம் இடத்திலும் இருக்க உள்ளார் இதனால் இந்த மாதம் வரும் வருமானமானது செலவுகள் ஆன்மீக யாத்திரைகளுக்காக செலவாகும் பெரிய அளவில் இந்த மாதம் யாரிடமும் கௌரவம் பார்க்க வேண்டாம் புத பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்க உள்ளார் பின்னர் மாதத்தின் பின்பகுதியில் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் இதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வீண் விரயங்களை குறைப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் இருக்கின்றார் எனவே புதிய முயற்சிகளை செய்வதற்காக சற்று காத்திருங்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஆட்சியில் உள்ளார் இதனால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தாயின் உடல்நிலை சீராகும் வயிற்றில் உபாதைகள் உருவாகலாம் நீண்ட நாட்களாக கட்ட முடியாமல் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் இருக்கின்றன இதனால் வெளிநாட்டில் இருந்து பல ஆதாயமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் விரயங்களை தவிர்க்க யோசிக்கவும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு எழுபத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வணங்கி வரவும் நன்றி